ஹலோ மிஸ்டர் ஹரி. ஹாய். இவ்ளோ நல்லா டெக்கப் ஆயும் மாஸ்க் எல்லாம் போட்டுதான் வெளில போக வேண்டியதா இருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து என் தங்கையாத்துக்கு தாம்பூலம் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். இங்க பெங்களூர் சிட்டி ஃபுல்லா ஒரே கலைபரம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை விட்டு விட்டு அடிக்குது நம்மள. ஸோ ஒரு விதத்துல சந்தோஷம், மழை வருது, தண்ணி பிரச்சனை இருக்காது. இன்னொரு விதத்துல வந்து இது மாதிரி ஜாலியாக தாம்பூலம் வாங்கி போகும்போதெல்லாம் ரொம்ப பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும், அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து அவாத்து கொலுவையும் கவர் பண்ண போறேன். ஸோ நம்ம அங்கே ரீச் ஆயிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஹாய், குட் ஈவினிங். நாங்கள் வந்து எங்கள் தங்கையாத்துக்கு வந்தாச்சு வித்யாரண்யபுராக்கு. ஸோ இப்போ வந்து அவளோட கொலு தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். அந்த கொலுவுக்கு முன்னாடி கொலு மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைய நான் காமிக்க விரும்புறேன். ஹாய் சொல்லு பேபி. ஹாய், வெல்கம் டு ஆர். சத்தமா, வெல்கம் டு ஆர் கொலு பொம்மை. பொம்மை பார்க்க வாங்க எல்லாரும். வாட்ச்வலா சொல்லு. ஜூம்ல எல்லாரும் இது பண்ணிக்கலாம். எப்படி ஆன்லைன் கிளாஸ் எப்படி அட்டெண்ட் பண்ற? ஜூம்ல தான் அட்டெண்ட் பண்ற. ஜூம்ல எல்லாரும் கொலு பாக்குற மாதிரி யூடியூப்ல எல்லாரும் கொலு பாருங்க சொல்லு. சொல்லு, யூடியூப்ல எல்லாரும் எங்க அத்து கொலு பாருங்க. ஆண்டி, இதுதான் என்னோட தங்கியோட மாமியார். சோ என்னோட அம்மா அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்புறம் இதுதான் எங்க குட்டி தேவதை. இப்ப வந்து நம்ம இவாத்து கொலு வந்து ஒரு ஸ்லைட் கிளிம்ஸ் ஆஃப் கவரேஜ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப ஆண்டி வந்து இந்த ஆத்து பாரம்பரிய கொலு வந்து எப்படின்றத நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இது எல்லாமே 40 வருஷமா இருக்கிற பொம்மைகளை. சூப்பர் ஆண்டி. சோ மேல முதல் வரிசையில வந்து எங்க வித்யாரணிபுரில இருக்கிற துர்கா பரமேஸ்வரி கோவில்ல ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரிக்காக கொடுத்த பொம்மை. ஓகே 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 ஆண்டி. அப்புறம் அடுத்த படியில வந்து வந்து தசாவதாரம் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி, அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர், பாண்டுரங்கன், அப்புறம் ராமர் பட்டாபிஷேகம், அப்புறம் கஜலட்சுமி, சிவன் பார்வதி, காமதேனு, அப்புறம் அடுத்துல வந்து சிவ பார்வதி, அப்புறம் சரஸ்வதி. இந்த சரஸ்வதி கிட்டத்தட்ட எங்க மாட்டு பொண்ணோட அம்மா காலத்துல சரஸ்வதி. இதை வச்சுதான் நாங்க இன்னைக்கு படிச்சு இவ்வளவு ஆளா வந்திருக்கோம். அதே மாதிரி ஆதுவும் அவியும் வரணும். அதான் கண்டிப்பாக வந்துருவாங்க குழந்தை. இதான் என்னோட பேத்தி, இன்னும் ரொம்ப புத்திசாலி குழந்தை. வெல்கம் பொம்மை, பார்பி பொம்மையில இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிருக்கா. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே கல்யாண செட்டுக்கு போலாமா? அதேதான், அவளேதான், அவளேதான், டேசியேதான், டேசியேதான். டேசி வந்து இப்போதைக்கு கொலுனால பிக்சருக்குள்ள வரல, அவளேதான். சோ இப்ப வந்து நாங்க கல்யாணத்தை பத்தி சொல்லப்புறோம். ஒன்னொன்னும் முதல்ல அங்க வந்து மாப்பிள்ள அழைப்பு, அப்புறம் அதுக்கடுத்து வந்து இப்பெல்லாம் எல்லாரும் கல்யாணம்னா மாப்பிள்ள அழைப்பு ஆன உடனே ரிசப்ஷன் வச்சு விடுறேன். சோ இது வந்து ரிசப்ஷன். சூப்பர். இது வந்து ஊஞ்சல், அப்புறம் இந்த கல்யாணம், அதுக்கப்புறம் சீமந்தம். அந்த காலத்து மர பொம்மைகள், இந்த பழக்காரன், இது வந்து கரிகா கடை, இது வந்து செட்டியார் செட்டிச்சி மாஸ்கோடலாம் எங்க மாமியாரோட அம்மா காலத்து இந்த பித்தள பாத்திரம் மாதிரி மர பொம்மைகள் அதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த குதிரை மேல ஒரு பார்பி பொம்மை உட்காந்து வச்சிருக்கோம். அதுக்கடுத்து கீழே வந்து இதெல்லாம் வேடிக்கை பாக்குறதுக்கு ஒரு பின்னால கரகாட்ட ஊர்வலம் வந்துருக்கு. ஓ, கரகாட்டமும் பொய்க்கால் குதிரையும். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல பாரம்பரியமும் புதுமையும் கலந்த மாதிரி ஒரு கொலு, ரொம்ப அருமையா இருக்கு, பாக்கிறதுக்கே ஆனந்தமா இருக்கு. ஸோ டெய்ஸிக்கு வந்து தனி ரசிகர் பட்டாளம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியும்.
அதே மாதிரி இந்த கொலுவுக்கு நிறைய ரசிகர்களும் வேணும் அதே மாதிரி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல இது எப்படி இருந்ததுன்ற ஒரு இதுவும் வேணும் அதாவது உங்க ஃபீட்பேக்கும் வேணும் தீபிகா சோ இதுதான் என்னோட தங்க தீபிகா இது என்னோட மாட்டு பொண்ணே சோ அந்த படி கட்டினதெல்லாம் என் பையன் கட்டி கொடுத்துட்டான் ரெடிமேட் படி ஒரு நிமிஷம் அதுக்கு அப்புறம் நாங்க வந்து வசாசம் வச்சிருக்கோம் மொபைல்ல வச்சிட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறோம் இதெல்லாம் எங்க மாட்டு பொண்ணு பண்ணுற ஃபுல்ல எல்லாமே சோ என்ன ஒரு சேர பொண்ணு இங்க உட்காருங்க ஒண்ணுன்னா சொல்லுங்க நான் அதுபடி எல்லாம் வச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அரேஞ்ச் ஆமா ஆண்டி நம்மளோட குடும்ப வழக்கம் பாரம்பரியத்தை வந்து நம்ம என்னைக்குமே விட கூடாது ஏன்னா எல்லாரும் வந்து இப்ப லாக்டவுனா இருக்கு ஒரே கொரோனா எப்படி வைக்க யாரும் வைக்க போறது இல்லைன்னா சொல்லிட்டு இருந்தா பட் நம்ம கோலுவ நம்ம உட்காந்து பார்க்கலான்ட்டு சூப்பர் சூப்பர் ஆண்டி ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு குட்டி தேவதையோட இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தேன்னா இவாளோட கச்சேரி வேற இருக்கு டான்ஸ் அரங்கேற்றம் வேற இருக்கு என்னன்னா இங்க இந்த ஏரியால இருக்கிற குழந்தை எல்லாம் சேர்ந்து ஐகிரி நந்தினிக்கு வந்து டான்ஸ் ஆட போறா சோ அதுக்கு வந்து இந்த குட்டி ஏஞ்சல் ரெடி ஆயிடுத்து அதே மாதிரி பாரம்பரியம் மாறாத ஒரு ஆனந்தமான கொலு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ நம்ம தங்கையாத்து கொலு வந்து பார்த்துட்டு நம்ம ஆத்துக்கு வந்தாச்சு ரோடு வந்து ரொம்ப காலியா இருந்ததுனால நாங்க வந்து சீக்கிரமா வந்துட்டோம் சோ உங்களுக்காக நம்ம யூடியூப் சேனல்ல உமா ஹரி கிச்சன்ல என்னோட தங்கையாத்த கொலுவை வந்து இன்னைக்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன் நாளைக்கு நம்ம அத்து கொலுவை பப்ளிஷ் பண்ண போகிறேன் எப்படி இருக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த பாசிட்டிவ் வைப்ஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை யூடியூப் கமெண்ட் சேனலில் போடுங்க நீங்கள் நியூ வியூவராக இருந்தால் நம்ம சேனல் உமா ஹரி கிச்சனோட உமா ஹரி கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி ஷுப் நவராத்திரி